இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம மூல வறுவல் தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூல வறுவல் செய்யறதுக்கு ரெண்டு மூளை வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி எலை சின்ன துண்டு, சோம்பு கால் டீஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, லவங்கம் ரெண்டு போட்டு தாளிச்சிட்டு பொடியை நறுக்கிய ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது முக்கால் டீஸ்பூன், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா அது மசாலாலேயே நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த ரெண்டு மூளையையும் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடியை திறந்துட்டு மிளகுத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அந்த மூளையை கரண்டியாலேயே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வரும், வெந்ததுக்கு அப்புறம் ஈஸியாக கட் பண்ண வரும். கட் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விட்டு சுண்டி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். ருசியான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல செய்து பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.